ஆடி மாதம் அப்படினாவே அம்மன் மாதம் தான். ஒவ்வொரு ஊர்லயும் அம்மனுக்கு திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். 10 நாள் உற்சவங்கள் மிக சிறப்பாக நடக்கும். எல்லா ஊர்லயும் நடக்கின்ற பொது திருவிழாக்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மட்டுமான தனித்த திருவிழாக்களும் இருக்கின்றது. இப்படி நிறைய இருக்கும் பொழுது அம்மன் மாதமே அம்மன் திரு அம்மனுக்காக போற்றுதலே அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு வாதிட ரெண்டு பேர் வந்திருக்கின்றாங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி பவித்ரா மற்றும் செல்வன் சிவகணேஷ். ரெண்டு பேரும் ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் அம்மனை போற்றுதலே அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. அடுத்ததா இந்த அணியில பாத்தீங்கன்னா, சரிங்க, ஆடி மாதம் ஊரா திருவிழாக்கள் எடுக்கிறீங்க, எத்தனை திருவிழாக்கள் நீங்க எடுத்தாலும் எந்தெந்த ஊர்ல எடுத்தாலும் எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி 1 ஆடி 18. இது ரெண்டும் தான் சின்ன குழந்தை கூட சொல்லும் ஆடி மாத திருவிழாக்கள் என்னன்னு கேட்டா. இந்த இரண்டுமே இயற்கையை போற்றுதலுக்காக தானே. அப்படின்னா ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் இயற்கையை போற்றுதலே அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, செல்வி அமிதா மற்றும் திரு பிரேமானந்த் பாண்டியன். இருவரும் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இரண்டு அணிகளும் என்ன சொல்ல போறாங்க, எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த பட்டிமன்றத்தின் தொடக்க பேச்சாளராக அமிதா அவர்களை நாம கூப்பிடுறோம். அமிதா அவங்க கடலூர்ல இருந்து வந்திருக்கின்றாங்க. இவங்க முதுநிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் படித்து கொண்டிருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வாங்கியிருக்கிறாங்க. கலைஞர் தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சிகளெல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்கின்றாங்க. தென்னிந்திய மங்கையர் சாதனையாளர் விருது, ஆளுமை கவிச்செம்மல் விருது அப்படின்ற விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான பேச்சாளர் அமிதா அவர்கள் கடம்பூரிலிருந்து வந்திருக்கின்றாங்க. இந்த பட்டிமன்றத்தின் தொடக்க பேச்சாளராக பேச போறாங்க. வாங்க அமிதா, வாங்க. ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் எப்படி இயற்கையை போட்டுதலே அப்படின்னு நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, கேட்கலாம், வாங்க. தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். இந்த நல்வாய்ப்பினை வழங்கிட்ட கணேஷ் சசிகலா மற்றும் நுவலி விளையாடி சேனலுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவள் இ அமிதா. ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் இயற்கையை போற்றுதலே என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த ஆடி மாதம் என்பது மிக கடுமையான வெயில் காலம் முடிந்து மனதிற்கு இதமான குளிர்ச்சியான மழையினையும் காற்றினையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான தொழிலான விவசாயத்தில் விதையிட துவங்குகிறோம். இதனால்தான் இந்த ஆடி மாதமானது பிற மாதங்களை காட்டிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இந்த அம்மன் வழிபாடு என்பது முழுக்க முழுக்க இயற்கைக்கான வழிபாடு என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஆடி மாதத்தில் அரங்கேற்றப்படும் அனைத்து திருவிழாக்களுமே கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் அரங்கேற்றப்படுகிறது. இந்த கிரகங்களை தான் நாம் இறைவனாக பாவிக்கிறோம். இந்த கிரகங்கள் என்பவை கோள்களை முதன்மையாக கொண்டது. எனவே கோள் என்பது இயற்கை. ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கிறது என்று சொல்வார்களே, அந்த தானியத்தினை பயன்படுத்தி தான் அம்மன் முதலீட்டு அனைத்து கடவுள்களுக்கும் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த தானியம் என்பது இயற்கை.
எனவே இறைவன் என்பவர் இயற்கை வடிவானவர் என்பதனை தான் இது உணர்த்துகிறது. மேலும் ஆன்மீகம் என்பதுவும் இயற்கையை போற்ற வேண்டும் என்பதனை தான் மறைமுகமாக உணர்த்துகிறது. அம்மனை வழிபாடு செய்யும் அனைவருமே இந்த பஞ்சபூதங்களையும் கடவுளாகத்தான் பார்க்கிறார்கள். ஆக இந்த பஞ்சபூதம் என்பது இயற்கையா கடவுளா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் அம்மனை நோக்கி வைக்கின்ற வேண்டுதல் என்னவாக இருக்கிறது? என்னுடைய நிலத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும், போதுமான அளவு நீர் மழை கிடைக்க வேண்டும், போதுமான அளவு காற்று தீ கிடைக்க வேண்டும் என்று பஞ்சபூதங்களை நோக்கி நாம் வைக்கின்ற வேண்டுதலை தான் அம்மன் வழிபாடு என்னும் பெயரில் அம்மனை நோக்கி வைக்கின்றோம். ஆக நாம் இந்த பஞ்சபூதம் என்பது இயற்கை. எனவே இந்த திருவிழாக்கள் அனைத்தும் இயற்கையை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவை என்பதுதான் ஆழமான உண்மை. சில விடயங்களை நாம் நேரடியாக சொல்லும் பொழுது எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக புளிய மரத்தறையில் தூங்காது என்று சொன்னால் கேட்கவே மாட்டார்கள். ஏன் தூங்கக்கூடாது? இரவு நேரத்தில் அந்த மரமானது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. இதனை நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு மூச்சு கோளாறு ஏற்படும். இதனையெல்லாம் நேரடியாக சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனையே புளிய மரத்தறையில் தூங்கினால் பேய் பிடிக்கும் என்று சொல்லி பாருங்கள், அனைவரும் அஞ்சுவார்கள். அடுத்த நாள் அந்த செயலை மீண்டும் செய்ய மாட்டார்கள். இது போன்றுதான் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்பது எதிரணியின் கருத்து. இதற்கு பின் இருக்கும் உண்மை ரகசியம் என்ன? அதிகாலையில் எழும் பொழுது ஒரு சுத்தமுள்ள காற்று கிடைக்கிறது. அதுவும் ஆடி மாதத்தில் சற்றும் சொல்லவே தேவையில்லை. ஒரு குளிர்ச்சியான சுத்தமுள்ள காற்று, அந்த காற்று நம்முடைய உடலிற்கு மட்டுமின்றி மனதிற்கும் மகிழ்ச்சியையும் நன்மையையும் தருகிறது. அந்த சூரியனில் அதிகாலையில் கிடைக்கக்கூடிய வெப்பத்தில் புறவுதா கதிர்கள் மிகவும் குறைவாக இருக்கும். சூரியனிலிருந்து அதிகாலையில் கிடைக்கும் அந்த வெப்பத்தில் விட்டமின் டி கிடைக்கிறது. அந்த விட்டமின் டி நம்முடைய எலும்பிற்கு வலிமையை தருகிறது. இவற்றையெல்லாம் நாம் நேரடியாக சொல்லும் பொழுது எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனை அறிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த நேரத்திலிருந்து இறைவனை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆக நாம் இந்த பஞ்சபூதமான இந்த இயற்கையை நோக்கி வைக்கின்ற வேண்டுதல்கள், இயற்கையுடைய பயனை பெற வேண்டி வைக்கின்ற கோரிக்கைகளை தான் அம்மன் வழிபாடு என்ற பெயரில் அரங்கேற்றி வருகிறோம் என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை. எனவே இந்த ஆடி மாதத்தில் அரங்கேற்றப்படும் அனைத்து திருவிழாக்களுமே இயற்கையை போற்றுவதற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அமிதா. மிக சிறப்பான வாதம் உங்களுடையது. 50 பேச்சு போட்டிகள் மேல கலந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்க எப்படி அதெல்லாம் பரிசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆழமான வாதங்களை வச்சிருக்கிறீங்க. எது எது இயற்கை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு தரமான சிறந்த ஒரு வாதத்தை எப்படி எதிரணியில் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்களை எதிர்கொண்டு பேசுறதுக்கு செல்வி பவித்ரா அவங்க வந்திருக்கிறாங்க. அம்மனை போற்றுதலேதான் ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு செல்வி பவித்ரா அவங்க சென்னையிலிருந்து வந்திருக்கின்றாங்க. இவங்க பிடெக் ஐடி முடிச்சுட்டு சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களை முதன் முறையாக பட்டிமன்ற பேச்சாளராக அறிமுகம் செய்வதில் கணேஷ் சசிகலா மற்றும் நுகுலி விளையாடு யூடியூப் சேனல்கள் பெருமிதம் கொள்கின்றது. வாங்க பவித்ரா, வாங்க. அம்மனை போற்றுதலே ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் அப்படிங்கறதை எப்படின்னு நீங்க சொல்ல வாங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கணேஷ் சசிகலா மற்றும் நுவலை விளையாடி யூடியூப் சேனலுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்கள் மற்றும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி அந்தாதி பாடல் வரிகளை முன்வைத்து எனது வாதத்தை தொடங்குகிறேன். ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் அம்மனை போற்றுதலே. ஆடி மாதாவே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? அம்மன் வழிபாடுதான். எத்தனை எத்தனை பெயர்கள் அம்மனை வணங்குறதுக்கு. அபிராமி, அகிராண்டேஸ்வரி, அந்தரி, சுந்தரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பத்ரகாளி இப்படின்னு பல பேர்ல நம்ம அம்மனை வணங்கிட்டு இருக்கோம். ஆடி மாதம்ங்கிறது பீடை மாதம் சொல்லுவாங்க, அது அப்படி கிடையாது. ஆடி மாதம்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம அம்மனை வணங்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம். அதனாலதான் ஆடி மாதத்துல மற்ற சுப நிகழ்ச்சிகளோ இல்ல திருமணங்களோ செய்யறது இல்ல. தினமும் தாங்க நம்ம அம்மனை கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். ஆனா ஆடி மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அம்மனை கும்பிடுறோம் தெரியுமா? ஏன்னா ஆடி மாதத்துலதான் முதன் முதலா பூமாதேவி பூமியில அவதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம
பார்வதி தேவி கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்ததா அந்த தவத்தை மெச்சிய பரமசிவன் பார்வதி தேவிக்கு வரம் கொடுத்தாங்க. என்னன்னா அந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மாதமாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். கிராமப்புறங்களை எடுத்துக்கோங்களேன், இந்த ஆடி மாதம் தொடங்கினாவே போதும் ஒரே திருவிழாக்களும் கொண்டாட்டமுமா இருக்கும். நம்ம ஆடி மாதத்துல வர எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையுமே கூழ்வாரத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம அம்மனுக்கு வளையல் அணிவித்து அந்த அந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் அம்மனை வணங்கிட்டு இருக்கோம். அது மட்டுமா ஆடி முளை கொட்டு அப்படிங்கிற உற்சவம் அதிவிமர்சையா நடக்கும் கிராமப்புறங்கள் எல்லாம். இந்த மாதிரி அம்மனுக்கு ஆடி மாதத்துல இவ்வளவு பண்டிகைகள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஆடி மாதத்துல இயற்கையை தான் நம்ம கொண்டாடுறோம், இயற்கையை தான் நம்ம போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க. நான் கேக்குறேன், இந்த இடத்துல எல்லா மாதமும் நீங்க இயற்கையை போட்டிருந்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க போறோம்? ஒரு பக்கம் பூகம்பம் சுனாமி அப்படின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு, ஓசோன் லேயர்ல ஓட்டம் விழுந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல்லா மாதமும் நீங்க இயற்கைய வந்து வணங்காம இந்த 30 நாளையே வந்து நீங்க இயற்கை வணங்கிட போறீங்க? இந்த கேள்வி நான் வந்து முன்வைக்கிறேன் நடுவர் அவர்களே. எதிரணியில நம்ம சகோதரி சொன்னாங்க, ஆடி மாதத்துல நம்ம அம்மன்ட்ட என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா பயிர் நல்லா விளையணும், மழை வேண்டும் அப்படின்னு தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன், நம்ம பயிர் விளைய வேண்டும், மழை நமக்கு நல்லா வரணும் அப்படின்னு மட்டுமா வேண்டுவோம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் ஊர் நல்லா இருக்க வேண்டும், என் சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், எனக்கு என்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அம்மன்கிட்ட போய் நம்ம முறையிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அம்மன் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. எனவே ஆடி மாதம் முழுவதுமே வர எல்லா திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம அம்மனுக்காக தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை நான் ஆணித்தனமா இங்க சொல்லிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் பவித்ரா, மிக சிறப்பா பேசியிருக்கிறீங்க. அறிமுக பேச்சாளராக இருந்தாலும் பல மேடை கண்ட அனுபவம் பேச்சாளரை போல மிக திறமையாக எதிர்கொண்டீங்க அவங்களுடைய வாதத்தை. இப்ப இவங்க மிக ஆழமான கருத்துக்களையும் சான்றுகளையும் வச்சு பேசியிருக்காங்க, எப்படி அம்மனை போட்டுதலே ஆடி மாத திருவிழாக்களின் நோக்கம் அப்படின்ட்டு. இவங்களுடைய பேச்சை எதிர்கொள்வதற்கு எதிரணியில் இருந்து பிரேமானந்த் பாண்டியன் வராங்க. வாங்க பிரேமானந்த், வாங்க.